ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு திங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மழை காலத்தில் நம்ம தண்ணியே நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ மழை காலத்தில் நம்ம எப்படி தண்ணி சேவ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நார்மலாக ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் அதை நிறைய வீட்டில் நம்ம செய்கிறது கிடையாது. பட் இங்கே வந்துட்டு நாங்கள் ஹானஸ்ட்டாக வந்துட்டு செஞ்சுட்டு தான் இருக்கோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பைப்லைன் எடுத்திருக்கோம். ஸோ இந்த பைப்லைன் வந்துட்டு உங்களுக்கு எல்லா கடைகளிலுமே கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, பிளாஸ்டிக் கேரிபேக் டைப்பில் வந்துட்டு தண்ணி சேவ் பண்ணுறதுக்கான ஒரு கவர் இது. ஸோ இது நீங்கள் டேரெக்டாக போய் நீங்கள் ஷாப்ஸில் கேட்டாலே உங்களுக்கு கிடைக்கும். இந்த பிளம்பிங் இந்த மாதிரியான ஷாப்ஸில் கேட்டால் கிடைக்கும். ஆரல்ஸ் உங்கள் வீட்டில் வந்துட்டு பிளம்பர்ஸ் யாராவது இருந்தாங்க, எலக்ட்ரிஷியன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் கேளுங்க, அவங்களுக்கு தெரியும் புரியும் இந்த மாதிரி கவர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கா இல்லையா அப்படின்றது. இது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கேருந்து நமக்கு வாட்டர் வந்துட்டு வருதோ அந்த இடத்துல இதை நம்ம மாட்டி விட்டுணும். மாட்டி விட்டுட்டு நம்ம எங்கே தண்ணி சேவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அங்கே நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் சேவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு உப்பு தண்ணி நாங்கள் வந்துட்டு வாங்கி ஊற்றி மேலே டேங்கில் ஏற்றி புழங்கக்கூடிய ஒரு டேங்க்கு. ஸோ அதில் வந்துட்டு நாங்கள் மழை தண்ணியை வந்துட்டு சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ இது மூலிமா நாங்கள் பாத்திரம் விளக்க இல்லை பாத்ரூமுக்கு யூஸ் பண்ண இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே, வீடு துடைக்கிறது ஆகட்டும் துணி துவைக்கிறதாகட்டும், ஸோ இந்த விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு நம்ம குடிக்க போகிறது கிடையாது. ஸோ நம்ம மற்ற விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறதுனால இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். ஈஸியாக நம்ம வந்துட்டு ரெயின் வாட்டர் வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தண்ணி வந்துட்டு இல்லை இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சேவ் பண்ண பழகிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் இது. வந்துட்டு அப்பா எலக்ட்ரிஷியன் கொடுத்த ஐடியாவில் வந்துட்டு அவங்க வந்துட்டு முடிச்சு வச்சது. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களால் வந்துட்டு உங்கள் எலக்ட்ரிஷியன் இல்லை பிளம்பர்ஸ்ட்ட கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஐடியா வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும். அட்லீஸ்ட் இதை ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுட்டாவது நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் கிடைக்குமான்னு கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உண்மையிலேயே உங்களுக்கு எஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் இதை வந்துட்டு நான் உங்களோட போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கேரி பேக் சைஸ் பத்தலை அப்படின்றதுக்காக நான் இன்னொரு ஐடியா நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, சைடில் வந்துட்டு அந்த இந்த மாதிரி அந்த பைப்லைன் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்துட்டு இது தாத்தா வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைப் இருக்கும்ல, ஸோ அந்த பைப்பை மாட்டி விட்டு இந்த மாதிரி கீழே பேரல் வச்சு அதில் நாங்கள் சேவ் பண்ணுறோம். ஸோ பக்கத்தில் ஒரு பேரல் ஃபுல்லாக ரொம்பிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது சேவ் நல்லா வந்துட்டு நமக்கு வாட்டர் வந்துட்டு சேவ் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல இருந்து தான் நாங்கள் மாட்டி விட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சி நான் ஷேர் பண்ணிட்டேன். இது வந்துட்டு வீடியோ எடுத்து ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ்க்கு மேலே ஆகுது, பட் ஆனால் ஷேர் பண்ணணும்னு நினச்சி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் முடிஞ்சால் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஸோ கீப் ஆன் ஸ்மைலிங். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.